விரைவுச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே உள்ள இருக்கூர் பகுதியில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க 40 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் இரவு பகலாக ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் என மாநில வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் கடந்த 4 நாட்களாக மர்ம விலங்கு ஒன்று நாய்கள் உள்ளிட்ட விலங்குகள் மற்றும் கால்நடைகளை தாக்கி கொன்று வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் அப்பகுதியை பார்வையிட்ட அமைச்சர் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் 24 மணி நேரமும் கூண்டு வைத்து ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கு உட்பட்ட மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் திருப்பூரில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்த புகைப்படம் மற்றும் டிஜிட்டல் கண்காட்சி இன்று நிறைவடைந்தது. 5 நாட்களாக நடைபெற்ற இந்த கண்காட்சியில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அறியப்படாத ஆளுமைகள் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. நிறைவு விழாவில் பேசிய மாவட்ட கூடுதல் சார்பு நீதிபதி மேகலா மைத்திலி, இதுபோன்ற கண்காட்சிகள் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்களின் பெருமைகளை மாணவர்கள் அறிந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். மதுரை ரயில் நிலையத்தில் மின்சார விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருச்செந்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ், மதுரை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், திண்டுக்கல் மதுரை சிறப்பு ரயில் உள்ளிட்ட 10 ரயில்கள் வரும் 8 தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலக்காடு திருச்செந்தூர் இடையேயான எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. திருவனந்தபுரம் மதுரை எக்ஸ்பிரஸ் கூடல் நகர் வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. இதேபோல் நாகர்கோவில் கோவை, மதுரை செங்கோட்டை, விழுப்புரம் மதுரை, கோவை மதுரை, மதுரை புனலூர், சென்னை சென்ட்ரல் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பகுதி அளவுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைப்பூச திருநாளையொட்டி விழுப்புரத்தில் உள்ள சுத்த சன்மார்க்க வள்ளலார் மடத்தில் 7 திரைகள் நீக்கி ஜோதி காண்பிக்கப்பட்டது. இன்று காலை முதல் நாளை காலை வரை 6 காலத்தில் 7 திரை நீக்கி ஜோதி காண்பிக்கப்படுகிறது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்து வருகின்றனர். பின்னர் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சென்னையில் வரும் 11 தேதி முதல் 18 சாலைகள் முதற்கட்டமாக குப்பையில்லா சாலைகளாக பராமரிக்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் பிரியா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், திட கழிவுகளை சாலை மற்றும் பொது இடங்களில் கொட்டுவது அல்லது எரிவதை தடுக்க மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக 18 சாலைகளில் குறிப்பிட்ட இடைவெளிகளில் சிறிய வகை குப்பை தொட்டிகள் அமைத்தல், தூய்மை பணியாளர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒருமுறை ரோந்து பணியில் ஈடுபடுதல், சாலைகளில் குப்பைகளை கொட்டும் நபர்கள் மீது அபராதம் விதித்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.